என்பதாக அல்லாஹ் சொல்வதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இது திருமதியில வரக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ சயீதுல் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இபிலிஸ் இருக்கிறானே அல்லாஹ்விடத்திலே சொன்னான், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களை அவர்களுடைய ரூஹ் அவர்களுடைய உடலுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் நான் அவர்களை கெடுத்துக்கொண்டே இருப்பேன். அல்லாஹுத்தாலா மறுமொழியாக சொன்னார், அல்லாஹ் நமக்கு சிபாரிசாக நமக்கு சப்போர்ட்டாக பரிந்து பேசணுங்கிற என்ன அவசியம் இருக்கு? அல்லாஹ் நம் மீது இரக்கம் உள்ளவனாக இருப்பதின் காரணத்தினால்தான் அல்லாஹ் நம் மீது பரிந்தவனாக நம் மீது பாசம் உள்ளவனாக நமக்காக பரிந்து பேசுகிறான். இபிலிஸ் இடத்திலே வைஸ்ஸதி அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி சொன்னார்கள், வைஸ்ஸதி என் கண்ணியத்தின் மீது ஆணையாக, வ ஜலாலி என் மகத்துவத்தின் மீது ஆணையாக, லா அஸாலு அஃஃபிரு லஹும் மஸ்தஃஃபரூனி, என்னுடைய அடியார்களுடைய ரூ அவருடைய உடலுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் நீ கெடுத்துக்கொண்டே இருப்பதாக நீ சொல்கிறாய், ஆனால் என்னுடைய அடியார்களை அவர்கள் பாவம் செய்து பாவம் மன்னிப்பு தேடுகின்ற நேரமெல்லாம் நான் அவர்களை மன்னித்துக் கொண்டே இருப்பேன். இது என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணை, இது என் மகத்துவத்தின் மீது ஆணை என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையிட்டு அல்லாஹ் சொல்வதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இது அஹ்மத் ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். அடுத்து அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அதுல்லுக்கும் அலா தாயிக்கும் வதவாயிக்கும், உங்களிடத்திலே ஒரு விஷயத்தை நான் அறிவித்து தரட்டுமா, நோய்களிலே மிக பயங்கரமான நோய், மருந்துகளிலே மிக சிறந்த மருந்து எதுவென்று உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா? நோய் ஒரு நோயை பற்றி சொல்லித்தருகிறேன், ஒரு மருந்தை பற்றி சொல்லித்தருகிறேன், அது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி நான் சொல்லித்தருகிறேன். அது என்னவென்றால், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னதாக்கும், நிச்சயமாக உங்களுடைய நோய் என்னவென்று சொன்னால், மிக முக்கியமான நோய் என்னவென்று சொன்னால், அது நூ பாவங்கள் தான், நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தான் நீ உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நோய்களிலே மிக மோசமான நோய். இன்னைக்கு பார்க்குறோம், யாராவது எனக்கு நோய் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களா? வேணும்டா, என்ன செய்வாங்க? இப்போலாம் ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது லீவ் எடுக்கணும்னு சொன்னால் மெடிக்கல் லீவுன்னு சொல்லிட்டு சாதாரணமாக போட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த நேரத்துல எல்லாம், அந்த காலத்தில் மருசாக்களில் ஓதக்கூடிய காலத்துல எல்லாம் காய்ச்சல் வரணும்னு ஆசைப்படுவோம். இன்னைக்கு பாடத்துக்கு போகக்கூடாது, எப்படியாவது காய்ச்சல் வரணும், ஊருக்கு போகணும் இப்படிங்கிற ஆசையெல்லாம் வரும்போது என்னென்னமோ அதுக்காக ஐடியா பண்ணுவாங்க. அப்போ அந்த வயசுங்கிறது வந்து இருக்குதே, அது ஜாலியாக நம்ம ஊருக்கு போகணும், இந்த மருசாவினுடைய வாழ்க்கையில் அந்த கொஞ்ச நாளாவது ஃப்ரீ ஆகணும் இப்படின்னு நினைக்கக்கூடிய காலம். ஆனால் ஒரு விவரம் தெரிஞ்ச மனுஷன், சம்பாதிக்கக்கூடிய மனுஷன், ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதன் காசு புரண்டுக்கிட்டே இருக்குது, நோயோடு படுக்கணும்னு நினைப்பானா? நோயாளியாக இருந்தாலும் ஆஃபீஸுக்கு வந்துடுவான். காரணம் என்னன்னு சொன்னா, நான் படுத்தா என் வேலை நடக்காதுங்க, என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நோய் வரணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா இப்படி ஆசைப்படாத ஒரு மனிதன் தன்னை அறியாமலே ஒரு நோய்க்கு ஆசைப்படுகிறான், அதுதான் பாவம். இன்னைக்கு பாவத்தை ஆசைப்படக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அல்லாஹு தாலாவினுடைய அந்த பொருத்தத்தை பெற வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடியவர்கள் குறைவு. ஆனால் அல்லாஹுக்கு மாற்றமாக நமக்கு இன்பம் தரக்கூடிய சில இந்த மனோ இச்சையான சில பாவங்கள் இருக்கிறதே, அதை செய்வதற்கு ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுகிறான். தௌபா பின்னால செஞ்சுக்கிறலாம். அதான் வானத்தின் முகடு அளவுக்கு பாவத்தை செஞ்சுட்டு நீ பாவம் பண்ணி பார்த்தேன் மன்னிச்சிடறப்பான்னு அல்லாஹ் சொல்றானே, இப்படி ஒரு கணக்கு. ஆனா அல்லாஹ் நினைக்கணும்ல, அல்லாஹு தஆலா ரொம்ப இரக்கம் உள்ளவன் தான். ஆனால் அதே சமயத்தில் அந்த அல்லாஹினுடைய பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அல்லாஹ் பிடிக்கணும்னு நினைச்சா என்ன ஆகும்? நம்மளால தாங்க முடியாது. இன்ன பத்து ஷரபிக்கல ஷதீத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா ரெண்டையுமே சேர்த்து தான் சொல்றான், அடியார்களாகிய நாம் அல்லாஹினுடைய ரஹமத்தை ஆதரவு வைத்து அல்லாஹினுடைய வேதனையை பயப்படாமல் வாழ்வதற்குரிய ஒரு நிலை நம்மிடத்திலே கிடையாது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவதை போல, ஒரு மூமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ஆதரவு வைத்தலுக்கும் அச்சத்துக்கும் மத்தியிலே தான் வாழ்க்கை இருக்க வேண்டும். மா பைனல் கௌஃபி வர் ரஜா, ஒரு உண்மையான மூமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? மா பைனல் கௌஃபி வர் ரஜா, தான் செய்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணமும் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடணும், அதுக்காக வேண்டி அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானாங்கிற அச்சமும் இருக்கணும், ஆனா அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கணும். அந்த ஆசையும் அந்த ஆர்வம் அந்த ஆதரவும் இருக்க வேண்டும் என்பதை உமர் ரழியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா மன்னிப்பான்.
இந்த ஆதரவு நமக்கு இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த நிலையிலே ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோய்களிலே மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடிய நோய்களிலே மிக முக்கியமான நோய் என்னவென்று உங்களுக்கு சொல்லட்டுமா? அதா அறிந்து கொள்ளுங்கள், இன்னதாக்கும் உங்களுடைய நோய்களிலே மிக முக்கியமான நோய் அத்னு பாவங்கள் தான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், அந்த நோய்களுக்கு மருந்து என்ன தெரியுமா? அல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தான். பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த இஸ்திக்ஃபார் என்ற ஒரு சாதனம் தான் பாவங்களுக்கு உரிய அந்த நோய்க்கு அருமருந்தாகும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சபையிலே நீங்கள் அமர்ந்து பல விஷயங்களை பேசுகிறீர்கள், அந்த சபையில இருக்கும் போது அதிலே பலவிதமான தவறான வார்த்தைகள் தவறான விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகின்றன. ஆனால் ஒரு மனிதன் அந்த சபையை விட்டு எழுந்திருப்பதற்கு முன்பாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய வகையிலே சுபஹானகல்லாஹும்மா வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த வநஸ்தஃகிருக வநதூபிலே, இது பல பேர் சேர்ந்து சொல்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுபஹானகல்லாஹும்மா வபிஹம்திக வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த வஅஸ்தஃகிருக வஅதூபிலே என்பதாக ஒரு மனிதர் சபையை விட்டு புறப்படுவதற்கு முன்பாக சபையை முடித்து கொண்டதற்கு பிறகு சொல்லுவாரையானால் அந்த சபையிலே நிகழ்ந்த பாவமான வார்த்தைகள் நிகழ்வுகள் அனைத்துக்கும் இது பரிகாரமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகிறோம், தொழுகையை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகை மட்டும் நன்மையை மட்டும்தான் வாங்கி தரும் சொல்ல முடியாது. தொழுகை என்பது நன்மையான விஷயம், அல்லாஹினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயம்தான். ஆனால் அதே தொழுகையை முரண்பாடாக செய்தோமேயானால் அந்த தொழுகை நம்மளுடைய பாவங்களுக்கு காரணமாக மாறிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், திருடர்களிலே மிக மோசமான திருடர் தொழுகையிலே திருடக்கூடியவன் தான். தொழுகையில எப்படி யாரும் சொல்லா திருட முடியும், அது நன்மையான வணக்கமாச்சே, அது எப்படி நம்ம திருட முடியும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அதாவது ருக்கு சுஜூதை சரியாக செய்யாமல் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு நிற்காமல் ஒரு மனிதன் தொழுகையை சரியான முறையிலே நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், அந்தந்த நிலைகளை சரியான முறையிலே நிதானமாக செய்யவில்லை என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறான், அந்த தொழுகையிலே திருடுகிறான் என்பது பொருளாகும். எனவே அந்த தொழுகை என்ன ஆகிவிடுகிறது, அந்த மனிதனுடைய நன்மைக்கு பகரமாக அது அவனுடைய பாவ சுமையாக மாறிவிடுகிறது. சில பேர் தொழுகிறார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில பேர் தொழுகிறார்கள், ஆனால் அவர்களுடைய தொழுகை கந்தல் துணியை போன்று சுருட்டப்பட்டு அவர்களுடைய முகத்திலேயே தூக்கி வீசப்படும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள், அஸ்தஃகிருல்லாஹல் அலீம், அஸ்தஃகிருல்லாஹல் அலீம், அஸ்தஃகிருல்லாஹல் அலீம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்ததற்கு பிறகு உடனே என்ன செய்வார்கள், மூன்று முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். ஆக என்னென்ன வணக்கங்கள் இருக்கிறதோ, உலகத்தில என்னென்ன இபாதத்துகள் இருக்கிறதோ, அந்த இபாதத்துகளிலும் தவறுகள் நிகழலாம். அந்த தவறுகளுக்கு பரிகாரம் என்ன, இஸ்திக்ஃபார் தான். சோப்பு போட்டு துவைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, சோப்பு போட்டு துவைக்கிறது கொள்றது இதெல்லாம் கிடையாது. வேற ஏதாவது பரிசுத்தம் இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்னலில் குலூபி சதன், இன்னலில் குலூபி சதன், உள்ளங்களுக்கும் துருபிடித்தல் இருக்கிறது, கசதியில் நுஹாஸ், இரும்பு துருபிடிப்பதை போல உள்ளங்களும் துருபிடிக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உள்ளங்கள் துருபிடிக்கின்றன, எப்படி இரும்பு துருபிடிக்கிறதோ அதே போல உள்ளங்களும் துருபிடிக்கின்றன. அந்த துருவை போக்கக்கூடிய சாதனம் என்னவென்று சொன்னால் அல் இஸ்திஃபார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் இஸ்திஃபார், பாவ மன்னிப்பு தேடுதலாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப பாக்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அத்தியாயங்களிலே கடைசி அத்தியாயம் எது, ஒருவகையான சந்தோஷம் வந்துடும். காரணம் என்ன சொன்னா, அதுல அல்லாஹு தஆலா வெற்றி வரப்போது, அல்லாஹ்வுடைய உதவி வரப்போது, மக்கள் எல்லாம் அலையலையாக இஸ்லாமிய மார்க்கத்துல நுழைய போறாங்க, இப்படி எல்லாம் ஒன்னு நன்மாராய இருக்கு. ஆனா நம்மள மாதிரி ஆட்களுக்கு என்ன தெரியும், அல்லாஹ்வுடைய உதவி, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அதாவது அவனுடைய வெற்றி வரப்போகிறது, சந்தோஷம். யாரா இருந்தாலும், வெற்றியா இருந்தாலும், உதவியா இருந்தாலும் சந்தோஷம் தானே படுவாங்க.
இந்த வசனம் இந்த அத்தியாயம் இறக்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மதீனாவில் அதை ஓதி காட்டுகிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் ஓரத்திலே அமர்ந்திருந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேமி தேமி அழுதார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுவதினுடைய அந்த அந்த தன்மையை, அதனுடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்ளாத சஹாபாக்கள் என்ன சொன்னாங்களாம், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்களாம், இந்த கிழவருக்கு என்ன வந்துருச்சு, இந்த வயசானவருக்கு என்ன வந்துருச்சு, நல்ல சுப செய்திகளை சொல்லும் போது அழுகுறாரே அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி நேரம் நெருங்கும் போதுதான் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுடைய ஞானம் வெளிப்பட்டது. அபூபக்கர் ரழியல்லாஹு சொன்னாங்களாம், உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இதா ஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டால், வல் ஃபத்ஹ், வெற்றி கிடைத்து விட்டால், வராயி தன்னாச, மனிதர்களை நீங்கள், மனிதர்கள் அனைவரும், மனிதர்களுடைய பெரும் கூட்டத்தை நீங்கள் பார்த்தால், யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அஃவாஜ், ஃபௌஜ்னு சொன்னா அலை, அந்த கடல்ல அலை அடிக்குது பாருங்க, அந்த அலைக்கு ஃபௌஜ் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த ஃபௌஜுக்கு பன்மை அஃவாஜ், அலை அலையாக, அலை அலையாக மார்க்கத்திலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மக்கள் எல்லாம் நுழைவதை நீங்கள் பார்த்தால், அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்யுங்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தகுஃபிர், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், வஸ்தகுஃபிர், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இப்படி சொன்ன உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபியை அல்லாஹ் எந்த